ஹர ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. மகாபெரியவா சில சமயங்களில் பிரசாதம் கொடுக்கறத கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு சில முக்கியமான ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசுவார். அப்படி ஒரு நாள் சிரார்த்தத்துக்கு 1008 காய்கறி சமைக்கணும், அதுதான் சாஸ்திரம்னு சாஸ்திரிகள் சொல்கிறார். அது எப்படி சாத்தியம், எனக்கு புரியலையேன்னு ஒரு பக்தர் கேட்டார். அவரோட சந்தேகத்தை போக்குறதுக்காக அவருக்கு மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த எல்லாருக்காகவும் சிரார்த்தத்தை பற்றியும் அமாவாசை தர்ப்பணத்தை பற்றியும் பேசினார் மகாபெரியவா. இதை முழுசாக புரிய வைக்கிற மாதிரி புராணத்தில் ஒரு அழகான கதை இருக்குது, அதை புரிஞ்சண்டா இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிடும்னு சொல்லி புராணத்தை உதாரணம் காட்டி பேச ஆரம்பித்தார். ஒரு சமயம் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர்கிட்ட நாளைக்கு எங்காத்தில் சிரார்த்தம், அதுக்கு நீங்கள் சாப்பிட வரணும்னு கூப்பிட்டாராம். அதுக்கு விஸ்வாமித்திரர், நான் கண்டிப்பாக சாப்பிட வரேன், ஆனால் எனக்கு 1008 கறிகாய் சமைச்சு போடணும்னு சொன்னார். இதை கேட்டதும் வசிஷ்டருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. 1008 காய்கறிகளுக்கு எங்கே போகிறது, எப்படி சமைக்க முடியும், அப்படியே சமைச்சாலும் எப்படி சாப்பிட முடியும்னு புரியாமல் குழம்பினார். அப்போது அவர் பக்கத்தில் இருந்த அவரோட மனைவி அருந்ததி, 1008 கறிகாய் தானே, தாராளமாக சமைச்சு போடுறேன், நீங்கள் அவசியம் நம் பாத்துக்கு சாப்பிட வரணும்னு சொன்னான். மறுநாள் விஸ்வாமித்திரர் வசிஷ்டரோட வீட்டுக்கு வந்தார். சாப்பிட இலை போட்டு பரிமாற ஆரம்பித்தார். பரிமாறிச்சே முதல்ல 8 விதமான காய்கறிகள் பரிமாறினா. வாழைக்காய் கறி வச்சா, அதுக்கப்புறம் ஒரு பாகக்காய் பொரியல் வச்சா, அதுக்கப்புறம் பெரண்ட தொகையல் வச்சா, பலாப்பிஞ்சு சமைச்சு வச்சுருந்தா. இப்போ 1008 கறிகாய் வச்சுட்டேன், நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்கா. அதுக்கு விஸ்வாமித்திரர், நீங்கள் என்னை அவமானப்படுத்துகிறீங்களா அப்படின்னு கேட்டாராம். சுவாமி, உங்களுக்கு நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியாமல் இருக்காது, உங்களுக்கு தெரிஞ்சதை இப்போ திரும்பி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகத்தை சொன்னான். காரவல்லி சதம் சைவ வஜ்ரவல்லி சதத்ரயம் பனசம் ஷட் சதம் சைவ சிரார்த்த காலே விதீயத்தே அப்படின்னு சொல்லியிருக்கா. காரவல்லினா பாகக்காய், அதாவது சிரார்த்த தண்ணிக்கு சமைக்கிற காய்கறியில் பாகக்காய் 100 காய்களுக்கு சமம். வஜ்ரவல்லினா பெரண்டை 300 காய்களுக்கு சமம். பனசம்னா பலாக்காய், பலாக்காய் 600 காய்களுக்கு சமம். அதை தவிர 8 காய்கறி சமைச்சிருக்கேன், அதனால் 1008 காய்கறி ஆயிடுத்து அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட விஸ்வாமித்திரர் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். வாழையடி வாழையா நம்ம குலம் வளரணுங்கிறதுக்காக வாழைக்காய் பயன்படுத்துறதா சொல்வார். மொத்தத்தில் அமாவாசை தர்ப்பணத்தின் போதும் சரி, சிரார்த்தத்தின் போதும் சரி, வாழைக்காய், பாகக்காய், பெரண்டை, பலாப்பழம் இதை தானமாக கொடுக்கணும்னு, அப்படி கொடுக்கறதுனால முன்னோர்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது அப்படின்னு சொன்னார். நாமளும் கடைபிடிப்போமே. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரன்.